ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஸோ எஸ்பிஐயில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, வித்ட்ரா ரெக்வஸ்ட்டில் சில பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு ரூபா கூட வித்ட்ரா கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு எல்லாமே ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அவங்களுக்கு மட்டுமான்னு கிடையாது, நீங்கள் அமௌண்ட் வந்து கம்மியாக கொடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 500 தான் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ அந்த நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கு. அது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் கரெக்டாக ரெக்வஸ்ட் உட்காரும் அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. சரி, ஓகே, அது எப்படி பண்ணணும் நம்ம பார்க்கலாமா? சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐயோட வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணதும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும், அது கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே அதில் இருக்காது அந்த மாதிரி ஆப்ஷனு. ஸோ அது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஒரு சில விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணியும், ஐ மீன் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான தாமதமாகுது இல்லையா. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி கொடுத்த ஆடியோவில் ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் கம்பெனியோட எஸ்பிஓ அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி கரெக்டான ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, அவங்க உங்களோட இஷ்யூவை ரிசால்வ் பண்ணி தர மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன இஷ்யூ அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா, வித்ரா கொடுக்கும்போது என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அங்கே இல்லை, அது வேறு ஒருத்தருது இருக்குது அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து நான் என்னோடய ஐடி தான் இது, ஆனால் அக்கௌண்ட் டீட்டெயில் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணி கரெக்டான ப்ரூஃபை அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா, ப்ரூஃபுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஆதார் கார்டு இல்லை சம்திங் கூட நீங்கள் பேன் கார்டு சம்திங் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். அப்படி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, மெயில் ஐடி சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ என்னால் வந்து லாகின் பண்ண முடியல, பாஸ்வேர்டு மறந்து போயிட்டேன். மறந்துட்டால் ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாஸ்வேர்டு நம்பர் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ என்னால் லாகின் பண்ண முடியல, இமெயில் ஐடி தான் ராங்காக இருக்குது, அக்கௌண்ட்டு சஸ்பெண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லையா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகிருக்கு, பிளாக் ஆகிருக்கு, இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லாமல் நாளைக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும், அது சொல்லுவார். ஸோ நோட்டீஸ் போர்டு கவனமாக கவனிங்க, நோட்டீஸ் போர்டு ஆடியோ கண்டிப்பாக கேளுங்கள். ஸோ அதில் எல்லாமே கிளியராக சொல்லுவார். அதில் நீங்கள் அந்த ஆப்ஷன் அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களோட ஐடி வந்து எனேபிள் ஆகிடும் சரிங்களா, சஸ்பெண்டில் இருக்காது. அடுத்து இமெயில் ஐடி சேஞ்ச் ஆகும்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து கமாண்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எஸ்பிஓட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எதை வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மெயில் பண்ண தெரியும்னா நீங்கள் மெயில் பண்ணலாம், இல்லை எஸ்பிஓ கமாண்டர்ஸ்க்கு நான் மெசேஜ் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சவங்க தானும், நீங்கள் கரெக்டான ப்ரூஃபை என்ன ரீசன் சொல்லிட்டு அட்டாச் பண்ணி அனுப்புனீங்கன்னா, அவங்க உங்கள் இஷ்யூவை அங்கே மேற்கொண்டு கம்பெனிக்கு கொண்டு போவாங்க, அது ஈஸியாக ரிசால்வ் ஆகும். ஸோ இதெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கவலைப்பட்டதே கண்டிப்பாக ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வித்ரா வந்து கொடுக்கும்போது இந்த அக்கௌண்ட் எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலெட்டில் சொல்கிறாங்க. ஸோ இது கம்பல்சரி வித்ரா கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் வந்து எல்லாமே ஜீரோ ஆகிடும். ஸோ அது அசோஷியல் நடக்கிற விஷயம் தான். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வித்ரா கொடுக்க போனால் என்னோடய அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் நான் கொடுக்கவே இல்லை வித்ரா, ஆனால் அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் ஜீரோ இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நான் என்னன்றதை இப்போ சொல்கிறேன். ஸோ அவர் முன்னாடி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களோட வேலெட்டில் இருக்கிறது எல்லாமே அஃபிலியேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்கன்னு சொன்னார் இல்லையா. ஸோ எத்தனை பேர் பண்ணிங்கன்றதை யோசிங்க, அதனால தான் எல்லாத்துமே ஜீரோ பண்ணியிருப்பாங்க, தவிர வேறு எந்த ரீசனுமே கிடையாது. ஸோ வேலெட்டில் இருக்கிறது அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ இருக்காது, மாற்றாமல் விட்டுறீங்க அப்படின்னா ஜீரோ ஆகிருக்கும். அதையும் தவிர்த்து மாற்றினேன் அப்படியே ஜீரோ இருக்குது அப்படின்னா, முன்னாடி நீங்கள் அந்த வேலெட்டில் இருக்கும்போது ஒரு அமௌண்ட் இருக்குல்லையே, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதே நீங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு சரி கமாண்டர்ஸ்க்கு அனுப்புங்க, இல்லை மெயில் எஸ்பிஓ மெயிலுக்கு அனுப்புங்க, அவங்க கண்டிப்பாக ரிசால்வ் பண்ணி தருவாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபைனலாக வந்து அந்த ஒரு ரூபா கொடுத்தவங்களும் ப்ளஸ் அமௌண்ட் கம்மியாக கொடுத்தவங்களும் எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறதுன்றத பார்க்கலாமா? ஸோ இதே மாதிரி வித்ரா யூஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ என்ன அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டில் இருந்து ரொம்ப நேரம் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாகவுட் ஆகும். ஸோ அதனால் மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த வெப்சைட்டில் இருந்தால் டக்கு டக்குனு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் இதில் பண்ணிக்கோங்க. மற்றபடி ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா இல்லை ஈஸியாக லாக் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதான் ரீசெண்ட் வித்ரா ரெக்வஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே ரீசெண்டாக நான் போட்டது, இதில் வந்து அப்படியே இந்த பக்கம் சரிங்களா, நீங்கள் அப்படியே இதை ரைட் சைடு மூவ் பண்ணிங்க அப்படின்னா, இட் விச் மீன்ஸ் ரைட்லேருந்து லெஃப்ட்டு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரீசெண்டாக நீங்கள் வித்ரா போட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ இங்கே ஒரு பட்டன் எனேபிள் ஆகிருக்கும் சரிங்களா, இங்கே ஒரு பட்டன் எனேபிள் ஆகிருக்கும் கேன்சல் சொல்லிவிட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரூபா கொடுத்தவங்க
அமௌண்ட் வந்து ஃபுல்லாகவே நான் கொடுக்கல, கம்மியாக கொடுத்தேன் அப்படின்றவங்க இந்த கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து அஃபிலியேட் வித்ரா ரெக்வஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேங்க் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிட்டு இங்கே நீங்கள் வித்ரா கொடுத்துடலாம். ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி கொடுத்ததுனால இது வரல, இந்த ஆப்ஷன் எனக்கு எலேபன் ஆகலை. ஸோ அதனால் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், வித்ரா ரெக்வஸ்ட் வித்ரா ஹிஸ்ட்ரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் நீங்கள் ரீசெண்டாக வித்ரா போடுறது எல்லாமே காமிக்கும். அதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சென்ட் ஆகிட்டு சரிங்களா. ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு ரெட் கலர் பட்டன் கேன்சல்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இந்த ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தீங்களோ அந்த அமௌண்ட் வந்து போயிட்டு அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆனதும் மறுபடியும் நீங்கள் நார்மலாக வித்ரா போகிற மாதிரி தான். வித்ரா போட தெரிலனா நம்ம சேனல்லே ரீசெண்டாக 2 டேஸ் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா தப்பாக பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, ஏன் ஆக்சுவலி என் டீம் மெம்பர்ஸே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிறது குயிக்காக மாற்றிக்கோங்க. ஸோ இது எப்போ வரைக்கும் இருக்கும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டோட க்ளோஸ் ஆகுது. ஸோ குயிக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு யார் யார் மிஸ்டேக் பண்ணிங்களோ ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சுக்கிட்டும். ஈஸியாக மாற்ற சொல்லுங்கள், இன்றைக்கி நைட் வரைக்கும் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. வித்ரா குயிக்காக வரப்போது, மேபி நாளை மறுநாள் இல்லைனா இந்த வீக்குள்ளே வித்ரா போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குயிக்காக ஷேர் பண்ணுங்கள், வித்ரா ரிக்வஸ்ட் கொடுக்கட்டும். ஓகே கைஸ், கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பை பை அண்ட் சீ யூ ஆல்.